மெய்ப்பனின் குரல். மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நற்செய்தி அறிவித்துக் கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் சீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்போது இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆடியோ வீடியோ சீடிகள், ஆவிக்குரிய கூட்டங்கள், குடும்ப முகாம்கள், ஒடிசா பழங்குடி மக்கள் மத்தியில் நற்செய்தி பணி, இதன் இணை ஊழியமான மக்னாயம் சம்பூரண ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள், மெய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், 21 இடங்களில் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், மிஷினரி ஊழியம், ஆலயம் கட்டுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல் மற்றும் இலவச டியூஷன் ஊழியம். இப்பொழுதும் சகோதரி பியூலா நியூட்டன் அளிக்கும் தேவ செய்தியை கேட்டு மகிழ்வோமா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நேரங்களில் நமக்கு பலன் இல்லை என்று சொல்கிறோம். விசுவாசிகள் கூட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட, வாலிபர்கள் கூட பலன் இல்லை பலன் இல்லைன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒருவேளை எனக்கு நிறைய வேலை பழு, அதனால தான் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் டென்ஷன், அதனால பலன் இல்லை என்று சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு பலன் தேவையாயிருக்கிறது. சரீரத்திலே பலன் தேவையாயிருக்கிறது, ஆவியில் பலன் தேவையாயிருக்கிறது, ஆத்மாவில் பலன் தேவையாயிருக்கிறது. இந்த பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நெகேமியா சொல்கிறார், நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நம்முடைய பலன் எதுல இருக்குதா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா சொல்லுகிறார். The joy of the Lord is my strength. நம்முடைய ஸ்ட்ரென்த் எதுனா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது. அநேக நேரங்களில் மகிழ்ச்சியை நம்ம இழந்து விடுறதுனாலதான் பலனெல்லாம் இல்லாதது போல காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பாருங்க, இதுல ஏசாயா சொல்கிறார், அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை நான் பெற்றுக்கொண்டதுனாலே நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், களி கூறுகிறேன் என்று சொல்கிறார். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் தன்னுடைய திருமண நாளில்தான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி யாரும் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியாய் இருக்கும். அருமையானவர்களே, அதை போன்ற மகிழ்ச்சி தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு தருகிறாராம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இதுவரைக்கும் எனக்கு இல்லைன்னு நினைச்சிருப்பீங்களானா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை பரம்பரை பரம்பரையா நீங்க கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் ரட்சிப்பு அவசியம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாக சிலுவையிலே மரித்தார். அருமையானவர்களே, இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்து அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய சந்தோஷம், உங்கள் பாவங்களெல்லாம் இலவசமாய் மன்னிக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் இலவசமாய் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஏசப்பா, நான் பாவி, பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். ஆகவேதான் எல்லாருக்கும் ரட்சிப்பு அவசியம். ஆண்டவர்கிட்ட இன்னி கேட்டு பெற்றுக்கொள்வீங்களா? இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் உள்ளத்தை நிரப்புங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரெண்டாவது, சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில்
நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கான். அதனால தான் இஸ்ரவேல் மக்களை மோசையை நடத்தி கொண்டு போகிற வழியில் மோசையை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், மோசே உங்கள் நடுவில் நான் வரமாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொன்னபோது மோசே சொன்னார், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வராமல் போகுமானால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீர் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய சமூகம்தான் எனக்கு வேணும். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தான் பரிபூரண ஆனந்தம் உண்டு. இந்த சமூகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவரோடு நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் ஐக்கியப்படணும், ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடணும், அவரோடு கூட பேச வேண்டும். இந்த ஐக்கியத்தில் தான் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. லாரன்ஸ் என்கிற தேவனுடைய மனிதர் ஹோட்டலில் இந்த டேபிள் தொடைக்கிற க்ளீன் பண்ணுற வேலையை செய்வாராம். ஆனால் அந்த ஹோட்டலுக்குள்ளே வர்றவங்க எல்லாமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படியே உணர்வாங்களா? ஏன் தெரியுமா? அவர் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். காலையிலே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டே அது போதும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கும் பலகத்துக்கும் ஒரு இடைவிடாத தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும், ஆண்டவரோடு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்டாரு, நெகேமியா ஏன் துக்கமுகமா இருக்கிற? கேட்ட உடனே நெகேமியா டக்குன்னு பதில் சொல்லலை. வேதத்தில் போட்டிருக்கு, ஒரு நிமிஷம் யோசித்து மனசில் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் பதில் சொன்னாராம். நம்ம பார்க்குற மக்கள், பழகிற மக்கள், நடக்கிற தெரு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் அந்த நாளின் காரியங்களுக்கு எங்கே போகிறீங்களோ போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களாய் மாறுவீர்கள். ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்புங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மூன்றாவதாக சங்கீதம் 119:92, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வேதம் தான் என் மனமகிழ்ச்சி. ஒருவேளை அந்த வேதம் என் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, வேத புத்தகம், வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் மூலமா தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இந்த வேதத்தில் இருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஆண்டவர் சொல்றார். எப்படி காட்டுவார்? இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது. இந்த வேதம் தான் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதிகாலையில இருந்து இந்த வேத வார்த்தைகளால நிரம்பி வேத வசனத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையே மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கிறோம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாருமே இயேசு சிலுவையில் அறையப்பட்டவனே பயந்து போய் ஒடுங்கி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. பின்மாற்றத்துக்குள்ள போனாங்க, மறுபடியும் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். நிரப்பினவுடனே ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க அடிக்கப்பட்ட போதும் சந்தோஷமா போனாங்கன்னு வேதத்துல போட்டிருக்குது. இரத்த சாட்சியாய் மறித்த போதும் அவர்கள் கலங்கவே இல்லை. யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் அவர்கள் மகிழ்ச்சியை நிரப்பிச்சது. யாராலும் கொடுக்க முடியாத சந்தோஷம் அவர்கள் உள்ளத்தை நிரப்பியது. அந்த சந்தோஷம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். அன்பானவர்களே, நீங்களும் கூட பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி நீங்க வாழ்வீர்களானால் உலகம் தர முடியாத சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்புங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கத்த தருவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆவியும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கட்டாயம் உங்களை அபிஷேகிப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கும் அந்த பரிசுத்தாவியை தாங்கன்னு கேளுங்க. பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டுகொள்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. கட்டாயம் தருவாரு. இந்த மகிழ்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறேன், ஆனாலும் என் உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லை, பல காரணங்களினால இந்த மகிழ்ச்சியை நான் இழந்து போய்விடுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இந்த மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று சொல்லி பார்க்கலாமா? முதலாவது பாவம்.
நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் உங்க வாழ்க்கையில பாவம் திரும்ப மேற்கொள்ளும் போது இந்த சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். ஒரு ரட்சிப்பு என்பது ஒன் டே ப்ராசஸ் அல்ல. நான் இந்த வருஷம் இத்தனாம் தேதி ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு பிறகு நான் பாவமே செய்யலை, பரிசுத்தமா வாழ்றேன்னு யாருமே சொல்ல முடியாது. அனு தினமும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ரத்தத்தால் என்ன செய்யணும், கழுவப்படும். ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன பெருமை, ஒரு கசப்பு உள்ளத்துல வரும்போது உடனே தூக்கி எறிஞ்சிடும். ஏசப்பாவுடைய ரத்தத்தால் என்னை கழுவிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா, மறுபடியும் எங்க பிள்ளையா மாறிடுங்க. அப்போ அந்த ஆண்டவருடைய பிரசனம் அவங்களோட கூட இருக்கும், அப்போ அந்த மகிழ்ச்சி அவங்களோட கூட தங்கி இருக்கும். ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, கீப் ஷார்ட் அக்கவுண்ட் வித் த லார்ட். பாவம் உள்ள வர இடம் கொடுக்காதீங்க. ஒரு நாளும் பாவம் வரக்கூடாது. திடீர்னு கோபம் வந்துடும், திடீர்னு பெருமை வந்துடும், ஒரு பொறாம உள்ள வரும், உடனே தூக்கி வெளியறிஞ்சிடும். வேண்டாம் ஆண்டவரே, இது எனக்கு தேவையில்லை. அப்படி பாவம் அணுகாதபடி உங்களை காத்து கொள்ளும் போது தேவன் தருகிற அந்த மகிழ்ச்சியை உங்களால காத்து கொள்ள முடியும். ரெண்டாவது, கசப்பு, வைராக்கியம், பகை இதெல்லாம் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஒருவேளை நான் அவங்களை குறித்து நான் வைக்கிற கசப்பு நியாயம்தானேன்னு சொல்லலாம். நியாயமாகவே உங்களை ஒருவர் விரோதித்திருப்பார்களானால் கூட, உங்களுக்கு விரோதமாய் அநியாயமாய் பல காரியங்களை செய்திருந்தால் கூட, வேதம் சொல்கிறது நீங்க மன்னிக்க வேண்டும். 70 தரம் மன்னிக்கணும்னு சொல்றாரு. நம்ம மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறதுனால தான் ஒரு கசப்பு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள், செத்தாலும் அவங்க கூட பேச மாட்டேன், அவங்க செய்த காரியத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாராம், மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு மன்னிக்க மாட்டார் அருமையானவர்களே. ரெண்டாவது, உங்க சந்தோஷம் உங்களை விட்டு எடுபட்டு போயிடும். யாரை குறிச்சாவது கசப்பு உங்க உள்ளத்துல இருந்துச்சுன்னா உங்க உள்ளத்துல சந்தோஷம் வரவே வராது. எப்போவும் அந்த துக்கம், அந்த டிப்ரெஷன் இருந்துட்டே இருக்கும். ஆகவே மற்றவர்களை மன்னித்து விடுங்கள். மூன்றாவதாக, நிறையா கவலைகளும் பாடுகளும் உள்ளத்துல வரும்பொழுது, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது சந்தோஷம் நம்மளை விட்டு என்ன செய்யும், எடுபட்டு போயிடும். நிறைய நேரம் யோசித்து பாருங்க, ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு. அருமையானவர்களை யோசிப்பை யோசித்து பாருங்க, எத்தனை பாடு. செல்லமா வீட்டில் வளர்ந்த பிள்ளை, சகோதரர்கள் தூக்கி அவனை குழியில போட்டாங்க, இஸ்மவேலரை வித்து போட்டாங்க, போத்திப்பார் வீட்டில் கொஞ்சம் மேலே வந்தான், மேலே வந்த பிறகு அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. நம்மளாருந்தா அழுதுகிட்டே இருப்போம்ல, ஆனால் அந்த யோசிப்பு என்ன செய்யணும், சிறைச்சாலையில் கூட சந்தோஷமாக இருந்தான். அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நம்ம துக்கமாக இருக்கும்போது மற்றவங்களை பார்த்து ஏன் துக்கமாக இருக்கேன்னு கேட்க மாட்டோம். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் ஏன்பா நீ துக்கமாக இருக்கேன்னு மற்றவங்களை பார்த்து கேட்போம். சிறைச்சாலையில் இருந்த ரெண்டு பேரை பார்த்து யோசிப்பு கேட்குறான், நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிப்பு சிறைச்சாலையில் கூட சந்தோஷமாக இருந்தான். சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுமதி கொடுக்கவே கூடாது. என்ன பிரச்சனை, பிரச்சனை வாழ்க்கையில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும், பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று நம்பணும், கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிற பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் என் நன்மைக்காகவே. ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் ட்ரைனிங் கொடுக்குறாரு, நான் இதை கடந்து செல்வேன். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். தாவீதுக்கு அந்த விசுவாசம் இருந்தபடினாலே எப்பொழுதும் அவர் துதித்து கொண்டே இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த மகிழ்ச்சியை, இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எடுத்துக்கொள்ள நம்ம கூடவே கூடாது. நிறைய நேரம் கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு, அந்த குற்ற மனப்பான்மை வரும்போது நமக்கு சந்தோஷம் எடுபட்டுரும். எபிரேயர் 9:14 விதமாய் சொல்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அறர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஜீவனுள்ள கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அறர சுத்திகரிக்கும். சாத்தான் தான் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான், நீ தப்பு, நீ பாவி, நீ பாவம் செஞ்சிட்ட, பாவம் செஞ்சிட்ட. ஆனால் உடனே இயேசுவின் ரத்தத்தை எடுத்து அவங்க மேலே பூசிக்கோங்க, இயேசுப்பா உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, கேட்டால் போதும் ஆண்டவர் குற்ற மனசாட்சி நீங்கள் சுத்திகரித்து உங்களை ஊழியம் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறாராம். நீங்கள் அந்த குற்ற மனசாட்சியை தூக்கி போடுங்க. தேவையில்லாத உறவு,
இன்னைக்கு நிறைய பேர் வாலிப பிள்ளைகள் தேவையற்ற உறவுல சிக்கி கொள்றதுனால இந்த மகிழ்ச்சியை இழந்து போறாங்க. ஆராய்ஞ்சு பாருங்க, எந்த உறவு உங்களுக்கு பிடித்தமில்லாத உறவு தூக்கி எறிங்க. தரித்து போட வேண்டிய உறவுகளை தரித்து எறிங்க. தேவையற்ற காரியங்களை வெட்டி எறிங்க. ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு தடையாயிருக்கிற எந்த உறவானாலும் உங்க மனசாட்சிக்கே தெரியும், அந்த உறவை கட் பண்ணி தூக்கி போட்டீங்கன்னா நிச்சயமாய் தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியை நீங்க தக்க வைத்து கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, அநேக நேரங்கள் ஆண்டவரே பலனில்லைன்னு நினைக்கிறேன் சுவாமி. கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்னீங்களே. கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொன்னீங்களே அப்பா. இப்பொழுதும் கத்தாவே, யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படி உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள் கவலைகள் மாறுபடியாய் கத்தர் கிருபை செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய பெல்லன் அவர்களுக்குள்ள இறங்கி வரட்டையா. அதற்கு தேவையான தேவனுடைய மகிழ்ச்சி அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. தடையாயிருக்கிற பாவங்கள் பிரச்சனைகள் அவர்களை விட்டு மறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். கத்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டையா. எந்தெந்த தேவைக்காக உடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானின் கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்திப்படுகிறேன். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கத்த தொட்டு சுகத்தை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மேய்ப்பனின் குரல் தபால் பெட்டியல் 204 வேலூர் 632002. எங்கள் தொலைபேசி எண் 0416226688. எங்கள் அலைபேசி எண்கள் 9894267916 மற்றும் 9791409201. எங்கள் வெப்சைட் www.voice.org.in. இமெயில் ஐடி voiceoftheshepherd@gmail.com. குடும்ப ஆலோசனை மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனை பெற எங்களை தொடர்பு கொண்டு நேரில் வரவும். God bless you.